பிரெக்னன்சி டைம்ல எனக்கு இருந்த கால் வீக்கத்தை நான் எப்படி கட்டுப்படுத்தினா இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் மகிம் நானும் சேனல். பார்க்கக்கூடிய வீடியோ பிரெக்னென்ட் டைம்ல லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய கால் வீக்கம் மற்றும் முக வீக்கத்துக்கான சொல்யூஷன் தான். அதாவது என் பிரெக்னன்சி டைம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த ப்ராப்ளத்தை நான் இந்த மாதிரி தான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு கால் வீக்கம் முக வீக்கம்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. பட் சில பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன், நல்லா மூஞ்சி நல்லா உப்பி போயிருக்கும். நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலியில் யாருக்கையாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப வீக்கமாக இருக்கும். அதே மாதிரி தான் காலுமே, கால் வீக்கம் வந்து பார்க்க வந்து நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நல்லா புஃப்னு இருக்கும், இருந்தாலும் அதோட பெயினும் இருக்கும். கால் வீக்கங்கிறது இப்போ ஸ்டார்டிங் ப்ரெக்னென்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்மளோட ஸ்கின் இருக்குன்னா இதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு வித ரியாக்ஷனுமே இருக்காது. பட் கால் வீங்கிருக்கு அப்படின்னா நம்ம ப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹோலே விழுந்துடும், சரிங்களா? அந்த பிக்சர்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங் பீரியடில் நீங்கள் இருக்கீங்கன்னா இதை வந்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து கன்ஃபார்ம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ரெக்னென்சி டைமில் கால் வீக்கம் முக வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து சில பேருக்கு கழுத்துலேயே வீங்கி இருக்கும், தைராய்டு இருக்கும்னு அவங்க செக் கூட பண்ணியிருப்பாங்க, பட் அது நெகட்டிவாக வந்திருக்கும். அது ரீசன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு வந்து காலு முகலாம் வீங்கும், இன்னும் சில பேருக்கு வந்து கழுத்து வந்து வீங்கியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் ரேரான பீப்புள் இந்த மாதிரி நடக்கும். பட் நம்மளுடைய பிரெக்னன்சி டைம்ல கால் வீங்கறதோ இல்ல முக வீங்கறதோ இல்ல கழுத்து வீங்கறதோ இதெல்லாம் வந்து நார்மல் தான், சரிங்களா? நம்மளோட ஃபுட்ல ஏதோ ஒண்ணு அதிகமா இருக்கறனாலயோ இல்ல நம்மளோட டெய்லி லைஃப்ல நாம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்னாலயோ தான் இந்த ஃபால்ட் எல்லாம் வருது. அதெல்லாம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சில பேருக்கு வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் அவங்களும் அந்த பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. கால் வீக்கத்துக்கான முதல் ரீசன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம உடம்புல கம்மியாகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியோட அளவு வந்து கம்மியாகுது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி கால் வீக்கம் முக வீக்கம் இதெல்லாம் வந்து இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான், நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். ஏன் இந்த மாதிரி கால் வீங்குதுன்னா நம்ம வந்து நமக்கு மட்டும் தண்ணி குடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாப்பாக்கும் சேர்த்து குடிக்கணும். பாப்பா வளர வளர அந்த பனிக்கூடத்துக்கும் தண்ணி தேவையில்லையா. ஸோ நீங்கள் குடிக்கல அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தண்ணியை அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும். ஸோ அந்த டைமில் நம்ம கால்லாம் வந்து வீங்கும், சரிங்களா? வீங்கிறது மட்டும் இல்லை, அது ரொம்ப ரொம்ப பெயினாகவும் இருக்கும். அதனால நீங்கள் தயவு செஞ்சு நல்லா தண்ணி குடிங்க, சரிங்களா? ரெகுலராக ஒரே மாதிரி தண்ணி குடிக்கவே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரக தண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். காய்ச்சி வச்சும் குடிக்கலாம், இல்லாட்டி பச்சை தண்ணியில் ஜீரகத்தை போட்டு வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து குடித்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்க. விஷயம் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஜூஸ் இல்லாட்டி ஆரஞ்ச் ஜூஸ் எதுனாலும் ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன், பேபியோட வெயிட் கெயின் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம இந்த ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமனில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கசடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கழிவு, இது வந்து நம்ம உடம்புல எங்கேயாவது தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தண்ணி கூட சேர்த்து வெளியில் வந்து தள்ளிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி கால் வீக்கம் இந்த மாதிரி வீக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக லெமன் குடிச்சிட்டே வரோம் அப்படின்னா இந்த வீக்கங்கள்லாம் வந்து படிப்படியாக கம்மியாகும். அங்கே தேங்கி இருக்க தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து ரிலீஸ் ஆயிரும். என்னோட ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா நான் லெமன் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ரெகுலராகவே எடுத்துப்பேன். எனக்கு அது ரொம்ப பர்சனலாகவும் பிடிக்கும், பேபிக்கும் வெயிட் கெயின் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நமக்கு கால் வீக்கத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணுறனால நான் ரெகுலராகவே எடுத்துக்கிட்டேன். அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஒன்றா நம்ம செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் சேர் சோஃபாலெலாம் உட்காரக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து நார்மல் டெலிவரிக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கால் வீக்கத்துக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் கீழே உட்காருறீங்க அப்படின்னா அப்போ வந்து காலை நீட்டி உட்காருவீங்களா, அந்த டைமில் வந்து அவ்வளோக்கா வீங்காது. அதையும் தாண்டி உங்களுக்கு வீங்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கால் நீட்டி உட்கார்றப்போ காலுக்கு மட்டும் ஒரு சின்ன தலகாணி வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கிறதுனால உங்கள் கால் கொஞ்சம் உயர்வாக இருக்குமா, அப்போ வந்து உங்களுடைய கால் வீக்கம் வந்து குறையும்.
இதே நீங்க சேர் சோஃபால தான் உட்காடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கால் வீக்கம் வந்து 7th இல்லாட்டி 8th மந்த்ல வந்துடும். அதனால நீங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கம்மி பண்ணிடுங்க, இல்லாட்டி சுத்தமா அவாய்ட் கூட பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் நீங்கள் படுக்கும்போதும் வந்து தலைகாணி வச்சுக்கணும். நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னா தலைக்கு தலைகாணி வைக்கிறத விட காலுக்கு கண்டிப்பாக தலைகாணி வைக்கணும். ஒரு 5 மந்த்ல இருந்தே நீங்கள் ரெகுலராக வச்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கால் வீக்கம் இருக்காது. ஃப்ரீ டைமில் நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து தலைக்கு அந்த அளவுக்கு நான் தலைகாணி யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அது வந்து சேராது. தலைக்கு தலைகாணி வச்சு படுத்தால் எனக்கு சேராது. ஸோ நான் காலுக்கு தான் வச்சுக்க ஆரம்பித்தேன். 5 மந்த்ல இருந்தே நான் வந்து வச்சுப்பேன். ஸோ நம்ம ரெகுலராக வச்சுக்கிறனால அந்த கால் வீக்கம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இருந்த அளவுக்கு சிவியராக இல்லை, லைட்டாக எப்போவாவது ஒரு டைம் தான் இருக்குமே தவிர ஃபுல் டைமும் எனக்கு இருக்கும் இருந்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தூங்கும் போதும் இல்லை கீழே உட்காரும் போதும் தலைகாணியை வந்து யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? காலுக்கு மட்டும் தலைகாணி யூஸ் பண்ணுங்கள். 4th செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடவே கூடாது, அதாவது தொட்டு கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. எப்போவாவது ஆசைக்கு வந்து 1-2 சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக ஓவராக நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒரு வாரத்தில் 1-2 கூட நீங்கள் ஜங்க் ஃபுட், அதாவது ஸ்நாக்ஸ் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏதாவது பாக்கெட்டில் இருக்க ஓகேவாக இருக்கட்டும், இல்லை லேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 பாக்கெட் வந்து சாப்பிட்லாம். இதே மற்ற ஐட்டம்லாம் வந்து அவாய்ட் பண்ணியமான காரணமாக இருக்கும் உங்களோட கால் வீக்கத்துக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. 5th பார்த்தீங்கன்னா உங்களோட சாப்பாட்டில் வந்து உப்போட அளவை கம்மி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கால் வீக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம். உங்களுக்கு வீங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் உங்கள் சாப்பாட்டில் உப்போட அளவை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும், சரிங்களா? அரை உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து ஃபுல்லாக உப்பு போட்டு சாப்பிடாம பாதி மட்டும் அதில் உப்பு சேர்த்து பாதி உப்பு சுவையோட நம்ம சாப்பிடணும், சரிங்களா? கால் வீக்கம் வந்து நல்லாவே குறையும். அதே இந்த கால் வீக்கத்துக்கு ஒரு பெஸ்ட்டான இது பார்த்தீங்கன்னா சுரக்காய் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுரக்காய் சாப்பிட்றதுனால நல்ல உடம்புல இருக்க தண்ணியெலாம் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் எல்லாருக்கும் ஊறுகாய் பிடிக்கும், சரிங்களா? நீங்கள் இந்த ஊறுகாய் பிரியராக அதுவும் இந்த டைமில் ஓவராக சாப்பிட்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிருங்க. உங்களை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், சரிங்களா? நீங்க பாட்டுக்கு உங்க ஆசைப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கால் வீங்குது, கால் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னா நமக்கு ஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிருங்க. நான் ஃபுல்லா சாப்பிடாதீங்கன்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? 6th பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் டைமில் எல்லாருமே வெயிட் போட்டிருப்போம், சரிங்களா? நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நார்மலான வெயிட்டில் இருக்கீங்க, ஒரு 40-50 இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டாக தெரியாது. இதே 60-70 மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ப்ரெக்னென்ட் ஆகவும் இன்னும் ஓவர் வெயிட் ஆகும். ஸோ உங்கள் பாடி வந்து அந்த டைமில் ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கனாலும் உங்கள் கால் வந்து கண்டிப்பாக வீங்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் போடுது அப்படின்னா உங்கள் வெயிட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு பாப்பாவோட வெயிட்டுக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கான ஃபுட்டெல்லாம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய வெயிட்டு ஏறாமல் பாப்பாவோட வெயிட் மட்டும் ஏறுற மாதிரி ஃபுட் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அதிகபட்ச ப்ரெக்னென்சி டைமில் வெயிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 63 தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் ஏறலை. அகைன் டெலிவரி ஆனதுக்கப்புறமா நான் படிப்படியாக கம்மி பண்ணி இப்போ நார்மல் பேக் டு நார்மல் மாதிரி வந்தாச்சு. உங்கள் பாடி வந்து ஓவர் வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்காக சாப்பிடாமல் இந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. பாப்பாவுக்கு எது ஹெல்த்தியோ அதை பார்த்து சாப்பிடுங்க, சரிங்களா? அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 7th பார்த்தீங்கன்னா சில பேர் நார்மல் டெலிவரிக்காக ஓவர் ஒர்க் செய்வீங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு பேக் பெயினும் வரும், அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களோட காலும் வீங்கும், சரிங்களா? கால் வீக்கத்துக்கு ஒரு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராக நிற்கிறது. பாடியை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் கால் வந்து கண்டிப்பாக வீங்க தான் செய்யும். ஸோ நீங்கள் இந்த ப்ரெக்னென்சி டைமில் வேலை செய்யணும் தான், அதுக்காக ஓவராக செய்யணும்னு அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுத்து எடுத்து பண்ணலாம், ஓகேங்களா? குளிச்சதுக்கு அப்புறமா தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹாட் வாட்டர்லேயே கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 2 கால் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி எடுங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணியில் வந்து நீங்கள் காலை வச்சுக்கலாம். உங்கள் காலில் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், உங்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தூக்கம் வரும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி உங்களால் ஹாட் வாட்டரில் காலை வைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வீட்லேயே வந்து ஐஸ் பேக் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து உங்கள் கால் வீங்கி இருக்கு இல்லையா அந்த இடத்துலலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அது மூலிமாவும் உங்கள் கால் வீக்கம் வந்து குறையும்,
சரிங்களா? பாட்டிலையும் நீங்கள் வைக்கல, ஐஸ் பேக்கும் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, இதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அந்த வீக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல கிளாக் வைஸில் நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியாது சரிங்களா, ஸோ ஹெல்ப்புக்கு அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டவோ கூப்பிட்டு அந்த மாதிரி ஆயிலை வச்சு நல்லா மசாஜ் பண்ண சொல்லுங்கள். இது நைட் டைமில் பண்ணிக்கோங்க. நைட் டைமில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய மசாஜ்லேயே நீங்கள் மேக்ஸிமம் வந்து தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மார்னிங் டைமில் அது வந்து நல்லா குறைஞ்சிரும் சரிங்களா. அதனால் உங்களால் அந்த ஹாட் வாட்டர் அண்ட் ஐஸ் பேக்லாம் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த நல்லெண்ணெயவாவது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வாக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் போகிறதுனால கால் வீக்கம் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையும். சில பேர் உட்காந்துட்டே இருப்பீங்க, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக வீட்லேயே இருப்பீங்க, எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது, நீங்கள் வந்து உட்காந்த இடத்துலையே சாப்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதனாலையும் கால் வீக்கம் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாச்சும் வாக்கிங் போகணும் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸும் செய்யணும் ஓகேங்களா. ப்ரெக்னென்சி டைமில் ஒரு 8 எக்ஸசைஸ் வந்து முக்கியமாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க, நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுடைய கால் வீக்கம் வந்து கண்டிப்பாக குறையும். எனக்கு கால் வீக்கம் வராதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா தண்ணி குடிப்பேன் அண்ட் செகண்டாக லெமன் ஜூஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸை வந்து ரெகுலராக சாப்பிடுவேன். அதனை வந்து நான் தலைக்கு வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கும் போது காலுக்கு மட்டும்தான் வைப்பேன். இது 5 மந்த்லேருந்தே நான் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். அதனால கூட எனக்கு அந்த அளவுக்கு கால் வீக்கம் வந்திருக்காது. ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா உப்போட லெவல் அந்த அளவுக்கு ஹையில் இருக்காது, 3/4 அப்படி தான் இருக்கும் சரிங்களா. அதுவும் எனக்கு ஊறுகாய் இதெல்லாம் வந்து பிடிக்காது. சில பேர் சொல்லுவாங்க ப்ரெக்னென்சி டைமில் ஊறுகாய் தான் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு, எனக்கு வந்து அதை பார்த்தாலே பிடிக்காது, சாப்பிடணும்னு சுத்தமாக தோணவே இல்லை. இரு வாயில் வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ எனக்கு அதுவும் கூட ஒரு ரீசனாக இருக்கும். நான் செஞ்சது இந்த 4 விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதனாலேயே எனக்கு கால் வீக்கம் வந்து அந்த அளவுக்கு வீங்கலை, லைட்டாக வீங்கும். அதுவும் ரெஸ்ட்லேயே இருக்கேன், கொஞ்சம் மத்தியான நேரத்தில் தூங்கிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு கால் வீங்கியிருக்கும். அகைன் நான் வாக்கிங் போகிறப்போ அது நார்மல் ஆயிரும். கண்டிப்பாக உங்களுடைய கால் வீக்கம் வந்து குறையும் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.